பராக்கு பாத்துட்டே வந்துட்டான் அம்பி Good morning. Doctor. எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் தலையெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு டாக்டர். இன்ஜெக்ஷன் போட்டுருக்கோம். கொஞ்ச நேரத்துல வலி எல்லாம் குறஞ்சிரும். டேக் ரெஸ்ட். இது மயிலாப்பூர்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க. பிரச்சனை ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. நீங்க எங்க இருக்கீங்க? உங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? என் பேர் ராஜ்குமார். நான் ஒரு டாக்டர். இஸ் இட்? ஐ எம் டாக்டர் நாராயணன். இந்த யூனிட் இன்சார்ஜ். எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்க? சொந்த ஒரு பெங்களூர் டாக்டர். இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். அப்படியா? எப்போ இன்டர்வியூ? இன்னைக்கு தான் டாக்டர். அது சரி, என்னோட சூட்கேஸ் யார்கிட்ட இருக்கு டாக்டர்? உங்கள் திங்ஸ் எதுவும் இங்கே வரல. ஒருவேளை உங்களை கொண்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணாங்களே அவங்கக்கிட்ட இருக்கலாம். ஓ அப்படியா? அவங்க இங்க வருவாங்களா டாக்டர்? நிச்சயம் வருவாங்க. நீங்க அன்கான்ஷியஸா இருந்தபோது அந்த பொண்ணு அடிக்கடி வந்து பார்த்துட்டு போனாங்க. என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தது ஒரு பொண்ணா? ஆமா, அவங்க கார் தான் உங்க மேல மோதிடுச்சு. காரா? சரி டாக்டர், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு உடனே தகவல் கொடுத்து என் சூட்கேஸை கொண்டு வர சொல்லுங்க. அந்த சூட்கேஸ்ல தான் என்னோட சர்டிஃபிகேட்ஸும் இன்டர்வியூ லெட்டரும் இருக்கு. அது இருந்தால் தான் நான் இன்டர்வியூவே அட்டன் பண்ண முடியும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மழையில் நினைஞ்சு வேனில் லிஃப்ட் கேட்டு வந்தேன் டாக்டர். என்ன டாக்டர்? ஒன்றும் இல்லை. நீங்கள் நேத்துன்னு சொல்கிறது 3 நாளைக்கு முன்னால். ஓ மை காட். எஸ், நீங்கள் அட்மிட் ஆகி 3 நாள் ஆகுது. அன்கான்ஷியஸாக இருந்தனால உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு 8th செப்டம்பர் 8. செப்டம்பர் 8ஆ? என்ன சொல்கிறீங்க டாக்டர்? அப்போ நான் எத்தனை நாளாக தான் மயக்கமாக இருந்திருக்கேன்? 3 நாளா? 3 நாளா? நான் ஜூன் 7ஆம் தேதி பெங்களூர்லேருந்து கிளம்பினேன். அப்படின்னா இன்னைக்கு ஜூன் 10ஆம் தேதி தானே இருக்கணும் டாக்டர். நீங்கள் எப்படி செப்டம்பர் 8ஆம் தேதின்னு சொல்கிறீங்க? நோ டாக்டர், இன்னைக்கு செப்டம்பர் 8 தான். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட், ரிலாக்ஸ். டாக்டர், நான் இங்கே அட்மிட் ஆகி 3 நாள் தானே ஆகுது. ஆமாம். ஆர் யூ ஷுவர்? ஷுவர். இன்னும் சரியாக சொல்லணுன்னா 3 நாளும் 4 மணி நேரம் ஆகுது. போதுமா? ஓகே டாக்டர். நான் மாதத்தை ஏதோ தப்பாக சொல்லிட்டேன் போல இருக்கு. நான் உடனே ஒரு ஃபோன் பண்ணி ஆகணும். ரிசப்ஷனில் தான் போய் பண்ணணும். வீல் சேர் அனுப்புகிறேன். தேங்க்யூ டாக்டர். சார், ஒரு ஃபோன் பண்ணோம். பண்ணுங்க. டைரக்டரி தரீங்களா? இந்தாங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ஹலோ. ஹலோ, என் பேர் ராஜ்குமார். நான் ஒரு டாக்டர். இன்டர்வியூ விஷயமா உங்கள் சீஃப் டாக்டர் ராமகிருஷ்ணன் கிட்ட பேசணும். டாக்டர், நான் குரு பேசுகிறேன். குருவா? யார் நீங்கள்? என்ன சார் பேசுகிறீங்க? நான் குரு பேசுறேன் சார். உங்க குரு பேசுறேன். ஹலோ. ஆமா சொல்லுங்க. நீங்க தான் சார் சொல்லணும். நீங்க தான் ஏதோ சீஃப் டாக்டர் இன்டர்வியூ அப்படிலாம் சொன்னீங்க. ஆமா ஆமா. 3 நாளுக்கு முன்னாடி புது டாக்டர்ஸ் அப்பாயின்ட்மென்ட் விஷயமா இன்டர்வியூ நடந்துச்சுல? இல்லையே சார். அப்படி நடந்துருந்தா உங்களுக்கு தெரியாமல? எனக்கு தெரியாமல? என்ன சொல்றாரு? அது டாக்டர் ராமகிருஷ்ணன் ஹாஸ்பிடல் தானே? ஆமா சார். உங்க குரல் வேற மாதிரி இருக்கே. டெலிஃபோன்ல ஏதோ கோளார் போல் இருக்கு. டாக்டர் நீங்க டியூட்டிக்கு வரல? டியூட்டிக்கா? ஆமா சார். மேடம் அவங்க டியூட்டியை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ உங்க டியூட்டி தானே? மறந்துட்டீங்களா? டியூட்டி மேடம் அது இதுன்னு என்னென்னோ சொல்றீங்க. நீங்க டாக்டர் ராஜ்குமார் தானே? ஆமா. பெங்களூர் டாக்டர் ராஜ்குமார் தானே? ஆமா. அஸ்வதி உங்க பொண்ணு தானே? ரொம்ப கரெக்ட். ஆமா அஸ்வதி ஏன் பொண்ணு தானே உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன சார் கேட்குறீங்க? எனக்கு தெரியாதா? சரி நீங்களும் நானும் யாரோ ஒருத்தர் குழப்பத்தில் இருக்கோன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல நீங்கள் டாக்டர் ராமகிருஷ்ணாட்ட ஃபோனை கொடுங்க. அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அவர் தான் பாம்பேக்கு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண போயிருக்காரு. உங்களுக்கு தான் தெரியுமே. என்ன மறந்துட்டிங்களா? கான்ஃபரன்ஸ் போயிட்டாரா? எப்போ வருவாருங்க? இன்னும் ஒரு வாரம் ஆகும் சார். ஆமாம் எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறீங்களே. ஹலோ 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 என்னங்க சார் அதுக்குள்ளே வந்துட்டீங்க? பக்கத்துலேருந்து தான் ஃபோன் பேசுனீங்களா? யாரோட? என்னோட தான் சார். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோனில் பேசுனீங்களே. ஃபோனில் பேசுனேண்ணா? நானா? என்ன சார் குழப்பறீங்க? இப்போ தான் ஃபோனில் குழப்பினீங்க, நேர்லேயும் குழப்பறீங்களே. என்ன குரு சொல்கிறீங்க? ஃபோனில் நான் உங்களோட பேசுனேண்ணா? இல்லையே சார். விளையாடாதீங்க சார். இல்லை குரு சீரியஸாக தான் சொல்கிறேன். சரி ஃபோனில் பேசுனது ஒரு பொண்ணு தானே? இல்லையே ஒரு ஆண் குரல் மாதிரி இருந்துச்சுங்களே சார். அது ஏன் குரலா? இல்லை ஆண் குரல், ஆனால் உங்களை மாதிரி இல்லை, வேற யாரோ பேசின மாதிரி இருந்துச்சு. பூஜா அவங்க குரல் அப்படி இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் அவங்க தான் விளையாடுவாங்க. ஐயோ ரெகுசா உங்களுக்கு இந்த நிலைமை? நீங்க யார்? உங்க புகழ் என்ன? உங்க கீர்த்தி என்ன? உங்க ஸ்டேட்டஸ் என்ன? உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? உங்க பர்சனல்? ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க போல இருக்கு. அது அது கோர்ட்ல. சும்மா நிறுத்துங்க சார். உங்களெல்லாம் நம்பி எந்த காரியத்திலையும் இறங்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருந்தா இவங்க என்னை சென்ட்ரல் ஜெயிலுக்கே அனுப்பிச்சிருப்பாங்க. விட்டுருவேனா? இல்லை விட்டுருவேனா? நான் யார்? அல்லாடு ஜூனியர் கிட்ட ஜூனியராக இருந்த கில்லாடி அட்வொகேட் நான். கிழிச்சிடுறேன் கிழிச்சு. போதும், ஆக வேண்டியதை பாருங்க. நிச்சயமா அதுக்கு தானே வந்திருக்கேன். இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம் சார். என்ன சொல்றீங்க? குழந்தைய கடத்துன்னு தான் கடத்துனீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? பக்காவா ஐடியா கொடுத்துருப்பேன். விஷயம் வெற்றிகரமா முடிஞ்சிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கம்பி எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. சரி நடந்ததை விடுங்க. இனிமே யாரையாவது மர்டர் பண்றதா இருந்தாலும் கிட்னாப் பண்றதாக இருந்தாலும் இந்த அட்வொகேட் MABL கோபாலகிருஷ்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு செய்யுங்க. கேஸை நான் பாத்துக்கிறேன். முதல்ல என்ன இங்க இருந்து வெளியில எடுத்துட்டு வரத பாருங்க. உங்க பெருமையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சார் ரொம்ப கோபமா இருக்கீங்க போல இருக்கு. காலையில் சாப்பிட்டீங்களா இல்லையா? இட்லி போட்டெல்லாம் வாங்கி கொடுத்துப்பாங்களே. பொறுமையை சோதிக்காதீங்க. ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடோட தானே வந்திருக்கீங்க? ஜாமீனா? இப்பதானே வந்திருக்கேன். செக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இம்மிடியேட்டா மூவ் பண்றேன். அப்போ வெறும் கையை வீசிட்டு தான் இங்க வந்திருக்கீங்க அப்படிதானே? எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்படி சுண்டி விட்டு ஜாமீன்ல எடுப்பேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஹலோ ஹலோ இங்க வாங்க. என்னைய கூப்பிட்டீங்க? ஆமா. என்ன இன்ஸ்பெக்டர் சார் நீங்க லாயர் தானே? அதில் என்ன சந்தேகம்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஐ எம் கோபாலகிருஷ்ணன், MABL, ஹைகோர்ட் லாயர். உட்காருங்க. தேங்க்ஸ். இது போலீஸ் ஸ்டேஷன். இங்கே ஒருத்தருக்கு 2 போலீஸ் இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, அவர்கிட்ட போனீங்க, ஏதோ உங்க சொந்த வீட்ல பேசுறது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டீங்க? அவர் ஒரு சாது, அப்பாவி. அவர் மேல போய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அதனால தான் சொந்த வீட்ல பேசுற மாதிரி என்ன மாதிரி ஃபேமஸ் லாயருங்கிட்டெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எதிர்பார்க்காதீங்க. ஐ ஆம் கோபாலகிருஷ்ணன், MABL. தப்பு பண்ணவங்கள போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி பணக்காரங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி செஞ்சா உங்க பாணியில் அது போய் கேஸ். அப்படித்தானே லாயர் சார்? வெரி குட், வெரி குட். சரியான கேள்வி. இந்த சொசைட்டியையும் என்ன மாதிரி லாயருங்களையும் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார் கோபத்தை பார்க்கும்போது நீங்கள் தான் அவரை அரெஸ்ட் பண்ணீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அனாவசியமாக என் கிளைண்டை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்க. மரியாதையை உடனே ரிலீஸ் பண்ணணும். இப்போல்லாம் அரசியல்வாதியும் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி அடாவடித்தனமாக பேசுறதில்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஹைகோர்ட் லாயர், நீங்கள் பேசுகிறீங்க. இது நல்லா இல்லை. ஏது இன்ஸ்பெக்டர் நல்லா இல்லை? இவருக்கும் இவர் மனைவிக்கும் டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கு. இவர் மேலே உள்ள கோபத்தில் தான் குழந்தையை மிரட்டி இவருக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சுருக்காங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட பணம் வாங்கி இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்க. நீங்கள் செஞ்சது தப்பா இல்லை நான் சொன்னது தப்பா? சொல்லுங்கள். டாக்டர் அஞ்சலிக்கிட்ட பணம் வாங்கிட்டு இவர் மேலே பொய் கேஸ் போட்டுருக்கிறதா சொல்கிறீங்களா? ஆமாம், அதுதான் உண்மை. சரி, இவரை நீங்கள் இப்போ கூட்டிகிட்டு போயிடலாம். எவ்வளோ தரீங்க? என்னது எவ்வளவு தரீங்கன்னு கேட்டீங்க? இது நியாயம். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இருந்தால் தான் நம்ம சர்வைவல் ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியும். சரி, எவ்வளவு வேணும் சொல்லுங்கள். பிரியப்படுத்த கொடுங்க. அப்படியே நாங்கள் டாக்டர் அஞ்சலிக்கிட்ட வாங்கினதா சொன்ன பணத்தையும் சேர்த்து கொடுங்க. நாங்கள் வாங்கின பணத்தை அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றோம். டாக்டர் அஞ்சலிக்கிட்ட வாங்கின பணமா? வாங்காத பணத்தை ஏன் கொடுக்கணும்? நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க பணம் வாங்கிட்டு தான் நாங்கள் இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு. அதெல்லாம் சும்மா. நீங்கள் லஞ்சம் வாங்க தயாராக இருந்தாலும் டாக்டர் அஞ்சலி லஞ்சம் கொடுக்க தயாராக இருக்க மாட்டேங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் டாக்டர் அஞ்சலிக்கிட்ட பணம் வாங்கிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணலங்கிறத நீங்கள் இப்போவாது நம்புறீங்களா? 100% நம்புறேன். ஓகே, கெட் அவுட். என்ன சொல்றீங்க சார்? வெளியே போக சொல்றாரு. உங்களுக்கு மட்டும்தான் திறமையாக பேச தெரியுமா? எங்களுக்கும் பேச தெரியும். காக்கி சட்டைக்கு லஞ்சம் கொடுக்குற கருப்பு சட்டையை இப்போ தான் பார்க்குறேன். இன்ஸ்பெக்டர் சேர்ந்து இந்த ஹைகோர்ட் லாயர் கோபாலகிருஷ்ணன் MABL கிட்ட நாடகம் ஆடுறீங்களா? பரவாயில்ல, உங்கள் நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு. என்னையே மடக்கிட்டீங்க. பட் வேஸ்ட். நான் இங்கே பேசினதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்ட். நாளைக்கு கோர்ட்டில் பேச போகிறது தான் ரெக்கார்ட். மறுபடியும் இதே குற்றச்சாட்டு சொல்வேன். தாராளமாக சொல்லுங்கள். ஆனால் இப்போ வெளியில் போங்க. தொழில் அடிப்படையில் வந்திருக்கிற ஒரு லாயரை வற்புறுத்தி வெளியே அனுப்ப முடியாது, அனுப்பவும் கூடாது. அது சட்டவிரோதம். இதையும் சேர்த்தே நாளை கோர்ட்டில் சொல்லுங்க. இதுக்கு மேலே நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பணியை செய்ய விடாம தடுத்த குற்றத்துக்கு ஆளாவீங்க. அப்படியா? பார்த்துடுறேன். அவரை உடனே ஜாமீன்ல எடுக்கணும். FIR காப்பி கொடுங்க. அவரை நீங்க ஜாமீன்ல எடுக்க முடியாது. ஏன் முடியாது? நான் ஒன்றும் வாய்தா வக்கீல் இல்லை. 20 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஹைகோர்ட் லாயர். மைண்ட் இட். தெரியும். அதனால தான் உங்களை இவ்வளவு நேரம் உட்கார வச்சு பேசிக்கிட்டு. இல்லை என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவீங்களா? விதண்டாவாதம்லாம் எதுக்கு? இப்போ அவரை ஜாமீனில் விட முடியாது. அதுதான் ஏன்னு கேட்குறேன். நான் பெயிலபிள் செக்ஷனில் FIR போட்டிருக்கேன். என்ன விளையாடுறீங்களா இன்ஸ்பெக்டர்? எதுக்காக அவரை ஜாமீனில் வெளியே வர முடியாத செக்ஷனில் போட்டிருக்கீங்க? கொலை பண்ணவன், கொள்ளையடித்தவன் ஈஸியாக ஜாமீனில் வெளியே வரும்போது இவர் என்ன தவறு செஞ்சார்? ம், சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர் சார். ஒரு 7 வயசு குழந்தையை கடத்திட்டு போய் மிரட்டுறது எவ்வளோ பெரிய குற்றம்னு உங்களுக்கு தெரியாதா? இவரை ஜாமீனில் வெளியே விட்டால் சாட்சிகளை கலைச்சிடுவார். ஒருவேளை மறுபடியும் அந்த குழந்தையை மிரட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓஹோ, அதனால் அவருக்கு ஜாமீனை கொடுக்காம வெளியிலே விடாமல் தூக்கு தண்டனை வாங்கி தரப்போறீங்களாக்கும். அதே பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனாக்கும். பச்சை புள்ள விளையாட்டு விளையாடாதீங்க. இது விபரீதமாக முடிஞ்சிடும் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் சார், இங்கே வாங்க. ஏதோ வந்துட்டேன். எப்படி 2 பேரையும் விரல் விட்டு ஆட்டுது பார்த்தீங்களா? சரிப்பா, ஒரே தடியா கீச்சிடுவேன்னு சொல்லிட்டு போனீங்க. கடைசியில அவங்க உங்களை கீச்சிட்டாங்க போல இருக்கு. அது கோர்ட்ல பாத்துக்கலாம். மண்ணாங்கட்டி சனி ஞாயிறு 2 நாள் கோர்ட் லீவு. இனிமே மண்டே தான் கோர்ட். அதை நான் மறந்தே போயிட்டேன். ஆமா, நீங்க ரெகுலரா கோர்ட்டுக்கு எல்லாம் போறதுண்டா இல்லையா? என்ன தவிர வேற கிளையண்ட் இருக்காங்களா இல்லையா? என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? நான் பெங்களூர்ல இருந்துங்க. முன்னையாச்சும் பாத்ரூம்காவது போக விட்டுட்டு இருந்தாங்க. நீங்க இவ்வளவு பேசின அப்புறம் என்ன இங்கேருந்து வெளியில போக விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, சாருக்கு நேரம் சரியில்லை. அதுதான் இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வரேன். ஹலோ ஹலோ நான் எந்துகாதீங்க படுத்துக்கங்க நீங்க யாரன்னு சொல்லியே என் பேர் பூஜா எங்க கார் தான் ஓ டாக்டர் சொன்னாரு நீங்க தான அது உங்களுக்கு ஒண்ணு ஆவலையா எனக்கு ஒண்ணும் இல்ல நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எல்லாம் சரியாயிடுச்சு ஐ அம் ஃபீலிங் ஃபைன் நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன்னு தோணுது ஒண்ணு அவசரப்படாதீங்க உடம்பு குணமாயிடுச்சா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது நாம இல்ல डॉक्टर தான் முடிவு பண்ணணும் நிச்சயமா டாக்டர் தான் பண்ணோம் காயம் எல்லாம் ஆறிடுச்சு அது இந்த டாக்டர்க்கே நல்லா தெரியும் அப்ப நீங்க எஸ் நான் ஒரு டாக்டர் சாரி ஒரு டாக்டர போய் இந்த மாதிரி இதல டாக்டர் என்ன சாதாரண ஆளுனா எதிர்பாராம நடக்கிறது தான் விபத்து அன்எக்ஸ்பெக்டடா நடந்ததனால இது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம் இல்லனா இதுவும் ஒரு இன்சிடென்ட் தான் ஆக்சிடென்ட் நடந்தா சாதாரணமா எல்லாரும் அந்த இடத்துலயே விட்டுட்டு போய்டுவாங்க அத செய்யாம நீங்க நான் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கீங்க அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆமா அந்த டிரைவர் எப்படி இருக்காரு டிரைவரா டிரைவர்ல யாரும் இல்ல நான் தான் ஓட்டிட்டு வந்தேன் பக்கத்துல எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு நீங்களா டிரைவ் பண்ணீங்க என்ன யோசிக்கிறீங்க இல்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நல்ல மழையில ராத்திரி 12 மணிக்கு நேஷனல் ஹைவேஸ்ல அதுவும் உங்கள மாதிரி ஒரு பொண்ணு வேன் ஓட்டிட்டு வந்திருக்குமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வேன் மழை ராத்திரி என்னென்னமோ சொல்றீங்க நான் ஓட்டிட்டு வந்தது வேன் இல்ல கார் ஏதோ அடையார் பக்கத்துல போகும்போது தான் உங்க மேல மோதிட்டேன் அது வேற பகல்ல அடிபட்டதுல உங்களுக்கு இதெல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு ஆனா எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டரும் சரி நீங்களும் சரி வேற மாதிரியா சொல்றீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க கரெக்ட் டாக்டர் நான் சொன்ன மாதிரி தான் அடிபட்டதனால தான் உங்களுக்கு இந்த மறதி இல்ல அப்படி இல்ல நீங்களும் டாக்டரும் ஒரே மாதிரி தான் சொல்றீங்க பெங்களூர்ல நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்த்த முக்கியமான பேஷண்ட்ஸோட ஹிஸ்டரி கூட எனக்கு ஞாபகம் இருக்கு ஏற்கனவே நீங்க பெங்களூர்ல பிராக்டிஸ் பண்ணீங்க ஆமா ஏன் கேக்குறீங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார் அவரும் இப்பதான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு அப்படியே அவர் பேர் என்ன ராஜ்குமார் ராஜ்குமாரா ஆச்சரியமா இருக்கு என்ன ஆச்சரியம் இல்ல என் பேரும் ராஜ்குமார் தான் பெங்களூர்னாலே ராஜ்குமார் தான் போல இருக்கு டாக்டரோட ஃபேமிலில அங்க தான் இருக்காங்களா ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசா ஒண்ணு இல்ல வைஃப் இறந்துட்டாங்க இருக்குது ஒரே ஒரு பொன் குழந்தை பெங்களூர்ல இருக்கிற கான்வென்ட்ல படிச்சிட்டு இருக்கா அவ பேர் அஷ்வதி என்ன விளையாடுறீங்களா விளையாடுறேனா என்ன சொல்றீங்க தெரியும் வேற யாரோ ஏன் சம்பந்தமா உங்ககிட்ட வந்து சொல்லிருக்காங்க அத இப்போ நீங்க என்கிட்ட சொல்றீங்க காவியா இங்க வந்தாளா காவியாவா அது யாரு எனக்கு தெரியாது அப்படினா டாக்டர் ராஜ்குமார் அவர் பொண்ணு பேர் அஸ்வதி அவ பெங்களூர் கான்வென்ட்ல படிக்கிற விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இதென்னங்க கேள்வி நீங்க சொல்ற அஸ்வதியில இருந்து எல்லா மேட்டரும் எனக்கு சம்பந்தப்பட்டது அது எப்படிங்க தெரியாம போகும் இல்ல நீங்க போய் சொல்றீங்க இல்ல இப்போ நீங்க தான் என் கூட விளையாடுறீங்க அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா அஸ்வதி பத்தி நீங்க சொல்லாத ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்லவா அவளுக்கு கண் பார்வை இல்ல சரியா ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்னோட ராஜ்குமார் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா இல்ல நான் போய் சொல்ல என் பேர் ராஜ்குமார் நான் ஒரு டாக்டர் என் பொண்ணு பேர் அஸ்வதி அவ பெங்களூர்ல ஒரு கான்வென்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்கா இது அத்தனை உண்மைங்க தயவு செஞ்சு என்ன நம்புங்க